அடுத்ததான் ஸ்ரீலங்காவில் வந்து எங்களோட லோக்கல் ஸ்டார்ஸ் கலங்கி கொண்டிருக்கிற லோக்கல் ப்ரீமியர் டோர்னமெண்ட் நடந்து கொண்டிருக்கு. லோக்கல் ஸ்டார்னு சொல்ல போலே எங்களுக்கு நீங்கள் யாரை சொல்கிறீங்க நடியாகவும் பாருது. எங்கள்கிட்ட தினேஷ் சாந்திமல் நேற்று 100 அடிச்சது தான் நீங்கள் பேச வரீங்க. இல்லை நான் தினேஷ் சாந்திமலை சொல்லலை, நான் அவரை தவிர மற்ற பிளேயர்ஸ் எல்லாத்தையும் சொல்லணும் லோக்கல் ஸ்டார்ஸ். நீங்கள் தினேஷ் ஜெயகாஜனன், நீங்கள் தினேஷ் சாந்திமலை பற்றி தான் கதை கேட்கணும். ஏன்னா தினேஷ் சாந்திமல் வந்து நேற்று 100 ரன் அடிச்சிருந்தார். அதுவும் வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் 100. எல்லாருமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் கூட போல் எடுத்து அடிப்பாங்க. ஆனால் எங்களை தினேஷ் சாந்திமலை பாருங்கள், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடிச்சிருக்காரு. நீங்கள் சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்குது? திரிமானி ஒரு 10 மேட்ச்சில் ஒரு 50 அடித்தோன்னா அவரை நேஷனல் டீமில் செலக்ட் பண்ணணும்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இல்லை கஜினா, எங்கள் தினேஷ் சாந்திமல் நீங்கள் 2010 பார்த்தீங்க தானே அவர் அப்போ எப்படி விளையாடினார். அதே மாதிரி ஒரு கம்பேக் அவர் 2020 கொடுக்க போகிறார் கஜின். அப்போ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாருங்கள், எங்களோட இதுக்கு முதல் இந்த கொரோனா இஷ்யூ டைமில் நாங்கள் இன்ட்ரா ஸ்கோர் மெச்சூர் நடத்தியிருந்தோம். அதுலேயும் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது எங்களுக்கு தினேஷ் சாந்திமல் தான். ரெண்டு ப்ராக்டிஸ் மேட்ச்லேயும் அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அது ஒரு அதான் ரெண்டு ப்ராக்டிஸ் மேட்ச்சில் பெர்ஃபார்ம் பண்ண அவர் நேஷனல் டீம் எடுக்கணும்னு சொல்கிறீங்க. அப்போ சனத் ஜெயசூரியாவும் சரி இப்போ வந்து ஒரு ரெண்டு மேட்ச்சில் ஆடி ஒரு 50 அடிச்சாங்க, அவரே நேஷனல் டீம் எடுக்கணும்னு சொல்கிறீங்களா? இல்லை அப்படி சொல்லலை கஜின். சனத் ஜெயசூரியா வந்து அவர் ரிட்டையர் ஆகிட்டார், அவருக்கு நல்ல வயசு போயிட்டு. எங்கள் தினேஷ் சாந்திமலுக்கு இப்போ தான் கஜின் அவர் 30 வயசில் இருக்கிறார். ஆனால் இப்போ அவருக்கு பதிலாக இருக்க மற்ற யங்ஸ்டர்ஸை பார்த்தோம்னா குசால் மெண்டிஸ் அவரும் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்கிறார். ஸோ அவரையும் நாங்கள் டீமில் எடுக்கணும் தானே. குசல் மெண்டிஸுக்கு நாங்கள் சான்ஸ் கொடுக்க தான் வேணும். ஆனால் கஜன், நாங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரையும் எடுக்க தானே வேணும். அதுக்கு நடுதான் நான் சொன்னேன் எங்கள் தினேஷ் சந்திமலை எடுங்க. நீங்கள் தினேஷ் சந்திமால் மேலே குறியாக இருக்கிறீங்க, அது சரிதான். தினேஷ் சந்திமால் ஒரு செஞ்சுரி அடித்தா போதும், அவர் வந்து ஒரு கட்டுரையும் எழுதுவார். கஜனன் என்னென்னு சொல்லி சொன்னால் கஜனன் நீங்கள் பாருங்கள், அவர் 20-23 வயசில் லோட்ஸில் வச்சு செஞ்சுரி அடித்தா ஆள் கஜன் எங்கள் தினேஷ் சந்திமல். அதே மாதிரி ஒரு டேலண்டை நாங்கள் திரும்ப கொண்டு வந்தால் எங்கள் டீமுக்கு நல்லது தானே, உங்களுக்கு அதே விளங்குது இல்லை? சரி சரி, அப்போ இவ்வளோ காலமாக அவர் தினேஷ் சந்திமால் ஸ்ரீலங்கா டீமுக்கு இருந்து எவ்வளோ பல சாதனைகள் செஞ்சிருக்கிறார். ஸோ அவர் ஸ்ரீலங்கா டீமுக்கு இன்னும் வந்து பல சாதனைகள் செய்வார்னு அசரதின் ஆசைப்படி நடந்த நல்லா தான் இருக்கும். அவர் செஞ்ச சாதனைகள் எவ்வளோ இருக்குது? நடக்கும் கஜன, நடக்கும் நமக்கு. சரி, அது இருக்கு ஒரு பக்கத்தில் இருக்க தினேஷ் சந்திமல் மட்டும் 100 அடிக்கையில், அதில் கணக்கு எக்ஸ்பிரஸ், அதாவது இப்போ இருக்க ஃபோமர் கேப்டன் அஞ்சல மத்தியஸும் 100 அடிச்சிருந்தார். 173 கோட்ஸுக்கு அணில் ஆடி சரசன்ஸுக்கு எதிராக 173 அடிச்சிருந்தார். அதாவது அவர் வந்து செகண்ட் விக்கெட்டுக்கு சந்தோஷ் குணத்தில், அதாவது ஒரு 19 பிளேயரோட டபுள் செஞ்சுரி பார்ட்னர்ஷிப் அடிச்சிருந்தார். ஒரு நல்ல ஒரு ஃபோம் அவர் திருப்ப கம்பேக் ஒன்று கொடுத்துருந்தார். அதையும் பற்றி நாங்கள் கொஞ்சம் கரைக்கணும். தினேஷ் சந்திமல் மட்டும் பற்றி மட்டும் கரைக்காம மற்ற பிளேயர்ஸை பற்றியும் பார்க்கணும். ஓம் கஜன், என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த டோர்னமெண்ட் வந்து உண்மையாக கோவிட்ல போஸ்ட்போன் ஆன டோர்னமெண்ட். இது வந்து நடந்து முடிஞ்சிருக்கணும் ஒரு ஏப்ரல் மாதிரியான ஒரு காலப்பகுதியில் நடந்து முடிஞ்சிருக்கணும். ஆனால் கஜன், இந்த கோவிட் இஷ்யூவால் தான் இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட் வந்து ஸ்டாப் ஆகணுச்சு. அந்த கோவிட் அந்த டோர்னமெண்ட் நேரத்தோடு நடந்த டைமில் கஜன் இப்படி 10 நிமிஷங்க இப்படி சந்தோஷ் குணத்திலக்கு இவர் மாதிரி யங் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து நல்ல டேலண்ட்டை காட்டியிருந்தாங்க. அது கஜன் எங்களுக்கு ஒரு ஒரு ஹோப்பை தந்திருக்கு எங்களோட அடுத்த கட்டமான அடுத்த கட்ட டீமை பில்ட் பண்ணுறதுக்கான. நீங்கள் அடுத்த கட்ட டீம்னு சொல்லிக்கல, நாங்கள் இன்னொரு பிளேயர்ஸ் கொள்ளணும். 2018 U19 ஸ்ரீலங்கன் கேப்டன் கமிந்து மெண்டிஸ் ஸ்ரீலங்கா காண்டி ஒரு T20 மேட்சஸ் இங்கிலாந்துக்கு எதிராக விளையாடி இருக்கிறார். அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தார். NC அவர் வந்து சிலோமேரியன்ஸ் கிளப்புக்காக விளையாடி கொண்டிருக்கிறார். அவர் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் அந்த மேட்சில் செகண்ட் இன்னிங்ஸில் சிலோமேரியன்ஸுக்காக 180 ரன்ஸ் அடிச்சிருந்தார் நொட் அவுட்டில். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவருக்கு போலிங் சான்ஸ் கொடுக்கல, பட் செகண்ட் இன்னிங்ஸில் அவர் கொடுத்த போலிங் சான்ஸில் 4 விக்கெட் மட்டும் அவர்கிட்ட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்துருக்கார். மற்ற நாங்கள் மறக்கக்கூடாது, கமிந்து மெண்டிஸ் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் அம்பிடெக்சஸ் போலர், அதாவது வலது கையாலையும் இடது கையாலையும் போல் போடக்கூடிய ஒரு போலர். ஓம் கஜன், நீங்கள் ஆல்ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் செல்ல போல தான் எனக்கு இன்னொரு பிளேயரை பற்றி கதைக்க வேண்டிய ஒரு தேவை வருது. என்னென்னா உங்களுக்கு தெரியும், பானுகர் ராஜா புக்ஸ் வந்துட்டு ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ஆல்ரவுண்டர், இந்த ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேனை தான் நாங்கள் அவரை பார்த்துருக்கோம். ஆனால் கஜன், எங்களோட பானுகர் ராஜா புக்ஸ் இந்த டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ல போல் போட்டு விக்கெட்ஸ் வேறு எடுத்துருக்கிறார். அதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பானுகர் ராஜா புக்ஸ் வந்து BRC கிளப்புக்கான விளையாடுறார். அதில் அவர் ஓப்பனிங் ஓவர்ஸும் போட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 10 ஓவருக்கு 18 ரன்ஸுக்கு 3 விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸில் 18 ஓவருக்கு 60 ரனுக்கு 3 விக்கெட், கிட்டத்தட்ட ஒரு போலிங்கில் மெயின் ஸ்டே, அதாவது மெயின் போலராகவே இருந்திருக்கிறார். ஓம் கஜன், அவர் நேரத்தோடய எம்சியில் இருந்தார். மிக்கி ஆத்தர் அவரோட ஃபிட்னஸை கொஞ்சம் டெவலப் பண்ணால் அவர் திரும்ப டீமுக்குள்ளே எடுக்கிறேன்னு சொல்லி அவர் இப்போ ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸை காட்டி திரும்ப என் டீமுக்குள்ளே வரப்போகிற போல இருக்குது. பார்ப்போம் கஜன், எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஆல்ரவுண்டர்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஓமா சார், இது கடை ஒரு மாதிரியாக நாங்கள் ஒரு பென் ஸ்டோக்ஸாக நாங்கள் உருவாகி கொண்டு வரோம் இப்போ பானுகர் ராஜா புக்ஸ் என்ற பேரில். பார்ப்போம், அவர் பென் ஸ்டோக்ஸ் மாதிரி நல்ல ஆல்ரவுண்டர் வருவாரண்டு. விசேட உள்ளடக்கங்கள் மற்றும் பிரத்யேக உறுப்பினர்களுக்கான சலுகைகளை பெற்றுக் கொள்வதற்கு இன்றே தப்பா பரேட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.